இந்த மாதிரி பேட்டரி வேலையே செய்யலைனாலும் நம்மளால் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது ஏன்னால் இதில் கொஞ்சோண்டு சார்ஜ் மீது இருந்துருமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு டியூரசல் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க என்னென்னா பேட்டரியோட ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணக்கூடியது இதில் ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சென்டரில் இருக்கக்கூடிய பேட்டரி இண்டிகேட்டர் அந்த பேட்டரி எந்தளவு சார்ஜில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் இது வேலை செய்கிற ஃபங்க்ஷன் என்னமோ சிம்பிள் தான் இதில் கண்டெக்டிவ் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கண்டெக்டிவ் பிளேட் பாசிட்டிவையும் நெகட்டிவையும் ஜாயின் பண்ணோம் அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த கண்டக்டிவ் பிளேட் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படி ஃப்ளோ ஆகும்போது ஹை கரண்ட் இதில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த கண்டக்டிவ் பிளேட் வந்து ஹீட் ஆகும் ஸோ ஹீட் ஆகும்போது அதுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க தெர்மோக்ரோமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெர்மோக்ரோமிக் மெட்டீரியல் இது வழியாக ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் எந்த அளவு ஹீட் வந்து அவுட் புட்டாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸு அந்த பேட்டரியோட பர்சன்டேஜை வந்து இண்டிகேட் பண்ணுது